காதல்னு சொன்னோடனே நம்மளோட பார்ட்னரை தாண்டி நினைவுக்கு வர பல விஷயங்கள், சாக்லேட், ரோஸ், குபிட், ஹார்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் ஏன் லவ்வோட ஒப்பிடுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காதலர்களை ஏன் வேலண்டைன்ஸ்னு அழைக்கிறோன்னு தெரியுமா? ரோம பேரரசர் காலகட்டத்தில் காதல் திருமணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் வேலண்டைன் அப்படிங்கிற பாதிரியார் ஒருவர் அந்த சமயத்தில் காதலிக்கும் இளைஞர்களை சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இதனோட விளைவாக கிபி 270 February 14 தூக்கிலிடப்பட்டார். அந்த தினத்தை தான் இப்போ வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். காதலர்களை அதனால் வேலண்டைன்ஸ்னு அழைக்கிறோம். என்னதான் நம்ம எமோஷன்ஸ்க்கு காரணம் நம்ம பிரெயினாக இருந்தாலும், ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டு படப்படன்னு அடிக்கும். ஸோ அதனால் லவ் மாதிரியான ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை நம்ம ஹார்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். லவ்வையே ஹார்ட் சிம்பல் வச்சு சிம்பலைஸ் பண்ணுறோம். ரொமானிய பேரரசர் காலத்தில் லவ் போஷன் தயாரிக்க சில்பியம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை இப்போ வரைக்கும் லவ்வோட கம்பேர் பண்ணுறாங்க. காதலர்களுக்குள்ள ரோஜாப்பு கொடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விக்டோரியா காலகட்டத்தில் பெண்கள் தங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு பல வண்ண நிற ரோஜாக்களை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, ரொமான்ஸை வெளிப்படுத்துறதுக்கு சிகப்பு நிற ரோஜாக்களையும், தூய்மையான அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வெள்ளை நிற ரோஜாக்களையும், இது மாதிரி பல எமோஷன்ஸ்க்கு பல வண்ண நிற ரோஜாக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ரோஸை பயன்படுத்துகிறோம். காதலர்களுக்குள்ளே சாக்லேட்ஸ் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் கேட்பரி நிறுவனத்துடைய வியாபார யுக்தினே சொல்லலாம். இவங்க காதலர் தினத்தையொட்டி ஹார்ட் ஷேப் சாக்லேட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. இது இளைஞர்கள் மத்தியில் பெருமளவில் பிரபலம் அடைஞ்சிது. அது இன்னைக்கு வரைக்கும் காதலர் தினத்துக்கு சாக்லேட்ஸ் பகிர்ந்துக்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் சாப்பிட்டா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் காதலர்கள் தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு சாக்லேட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. குப்பிட காதல் கடவுள்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வீனஸ் கிரகத்தினுடைய மகன் என சொல்லப்படுற குப்பிட் சைக் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப தீவிரமாக காதலிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அதனால தான் இவர் பூமியில காதல பரப்ப வந்த காதல் கடவுள்னு சொல்லப்படுறாரு. காதலர்களுக்குள்ள கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேலண்டைன் தான் சிறை கைதியா இருந்த நாட்கள்ல சிறை காவலருடைய பொண்ணை காதலிச்சிருக்காரு. இவர் இறுதியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. அதனுடைய ஃபாலோவப்பாக தான் லவ் லெட்டர், கிரீட்டிங் கார்ட்ஸ் இது எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. லவ்வர்ஸை காதலோட ஒப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 14th century ஜியோஃபெரி சாசர் அப்படிங்கிற எழுத்தாளர் ஆன் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற கவிதையில் பறவைகளுக்குள்ளும் காதல் மலருங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் எழுதியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி லவ் பேர்ட்ஸும் எப்போவுமே ஜோடியாக இணைப்பிரியாமல் இருக்கிறனால லவ் பேர்ட்ஸை காதலோட ஒப்பிடுறாங்க.